நான் வந்து பிளஸ்ஸிங் யூத் மிஷன்ல மிஷனரியா இருக்கேன். நான் எப்போ கிராஜுவேஷன் முடிச்சேனோ அப்பவே பிளஸ்ஸிங் மிஷன்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் எங்க ஹெட் குவார்டர்ஸ்ல மினிஸ்ட்ரி பண்ணேன். எனக்கு வந்து சொந்த ஒரு திருநெல்வேலியில பாளையங்கோட்டை. நான் அதனால அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல வெள்ளூர்ல நான் ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்புறமா எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நாங்க வந்து கொஞ்ச நாள் மகாராஷ்டிரால மினிஸ்ட்ரி பண்ணோம், ஒரு 6 மந்த்ஸ். அதுக்கப்புறம் நாங்க 20 இயர்ஸ் வந்து மத்திய பிரதேசல மினிஸ்ட்ரி பண்ணோம். மத்திய பிரதேசல நிறைய இடத்துல இருந்திருக்கோம். ஜபல்பூர், கட்னி, சாகர் இப்படி நிறைய இடங்கள்ல இருந்து ஆண்டோடைய மினிஸ்ட்ரிய பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு 2 இயர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம். ஜார்க்கண்ட்ல இருந்து ராஞ்சியில இருந்து மினிஸ்ட்ரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஆண்டோடைய கிருபினால இப்ப ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு இங்க ஒரிசா வந்து ஒரிசால ஆண்டோடைய மினிஸ்ட்ரி பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம் ஊழியத்தை. இங்க வந்து எங்களுக்கு மெயினா இந்த ஃபீட் ஒடிசாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் கொடுத்தாங்க. இந்த ஃபீட் ஒடிசாங்கிற ப்ராஜெக்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஆண்டவர் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய இங்க பாத்தீங்கன்னா விடோஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்ரி மந்த் கிராசரிஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இது மட்டும் இல்ல, நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து நாங்க டெய்லரிங் கிளாஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே அதை படிச்சு அதுக்கப்புறம் அவங்களே தச்சுக்கிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல அவங்களுக்கு டெய்லரிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, டியூஷன் சென்டர் நிறைய இடங்கள்ல நடத்துறோம். கிட்டத்தட்ட 7-8 இடத்துல டியூஷன் கிளாஸஸ் நடத்துறோம். பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் டெய்லி நடக்குது. அது அப்படியாக நாங்க வில்லேஜஸ்ல அந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய புவர் பீப்புளுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். அதாவது படிக்க முடியாத பிள்ளைங்களை வந்து ஹாஸ்டல்ல வச்சு படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி மினிஸ்ட்ரி நாங்க இந்த இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க ஒழியத்துக்காக ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு மூத்தது ஒரு பையன் ஜெடிடியா, அவன் வந்து பெங்களூர்ல இருக்கிறான். அடுத்தது எனக்கு ட்வின்ஸ் கேர்ள்ஸ், அவங்க வந்து ஒருத்தி வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறா சிஎம்சியில. இப்ப 3rd இயர் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், இந்த ஃபைனல் இயர் 3rd இயர் எக்ஸாம் முடியல. அடுத்தவா வந்து பிஆர்க் ஆர்கிடெக்சர் பெங்களூர்ல படிக்கிறா, அவளும் இப்ப 4th இயர் போயிருக்கா. அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. நான் வந்து இந்த ஓடிஎம்ல ரொம்ப கம்மியா தான் வருவேன். எப்பமா ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வந்திருக்கிறேன். இதுல நிறைய பேர் பத்தி எனக்கு தெரியாது. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இதுல அடிக்கடி வந்து பங்கு பெற்றுக்கொள்வாங்க. இப்ப பிள்ளைங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து 7:30 ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் மற்ற இது எங்க மினிஸ்ட்ரியும் கொஞ்சம் இடையில இருக்கிறதுனால நாங்க வந்து அதுல ரொம்ப அட்டன் பண்ண முடியாது. ஆப்டர்நூன் செக்ஷன் வந்து நிறைய நாங்க ஃப்ரீயா இருப்போம். அதுல நிறைய எந்தெந்த இதுல இருக்கோ அதுல நாங்க அட்டன் பண்ணிக்கிடுவோம். அதனால இவங்க மினிஸ்ட் நம்ம இதுல வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா நாங்க அடிக்கடி ப்ரேயர் பண்ணுவோம். அடிக்கடி உங்களை கொடுத்து எங்களுடைய ஜபத்துல எல்லாம் நினைச்சு கொள்றோம். உங்க எல்லாத்துக்கும் நாமத்தினால எங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் எனக்கு கொடுத்தப்பட்ட இந்த சமயத்திற்காக நன்றி. எனக்கு 4:00 வரைக்கும் ப்ரேயர் இருந்தது, அது கொஞ்சம் முடிய லேட் ஆயிட்டுன்னு முடியல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டேன். அடுத்ததா நம்ம செய்திக்குள்ள கடந்து போவோம். இந்த நாள்லயும் கூட ஆண்டவர் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்ப்போம். மெயினா நம்ம எல்லாம் அங்க விமன்ஸ் ப்ரேயருங்கிறதுனால நான் விமன்ஸ்க்காக இந்த மெசேஜ் வந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து அந்த சிஸ்டர் சொன்ன உடனே நினைச்சேன், என்ன ப்ரேயர் இதெல்லாம் இந்த காலத்துல வந்து இப்ப வந்து எங்கனாலும் யூடியூப்ல எங்கெல்லாம் நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்கிறோம், நிறைய வந்து இடங்கள்ல ஜபம் பண்றோம். ஆனா ஆண்டவரே இவங்களுக்கு எங்களுக்கு இந்த ஒரிசால இருக்கிற இந்த லேடிஸ்க்கு எங்களுக்கு ஆசீர்வாதமா ஒரு வசனம் தாங்க, என்ன பேசணுங்கிறத ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது ஆண்டவர் வந்து எனக்கு இதை ஞாபகப்படுத்தி கொடுத்தார், கண்ணீரின் ஜபம். நம்ம நிறைய ஜபம் பண்றோம், உபாச ஜபம் பண்றோம், செயின் ப்ரேயர் பண்றோம், பிறகு வந்து நைட் ப்ரேயர் பண்றோம். இன்னும் நிறைய ப்ரேயர் நடக்குது. நம்ம இந்த டிவில பாக்கலாம், நம்ம யூடியூப்ல பார்த்தாலும் எப்பவும் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் இல்லாத ஒரு எழுப்புதலா ப்ரேயர் நடந்துட்டே இருக்குது. ஆனா இந்த லாக்டவுன் வந்த பிறகுதான் இந்த மாதிரி இவ்வளவு இந்த அளவுக்கு ப்ரேயர்
ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு பிரேயர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர் இவ்வளவு இந்த அளவுக்கு நடக்கல. இப்ப ஜபம் பண்ணாதவங்க கூட பண்றாங்க இந்த நாட்கள்ல. ஹிந்துஸ் கூட வந்து பிரேயர் பண்றாங்க அந்த அளவு ஒரு பிரேயர். ஆனா கூட நம்ம வந்து மெயினா நம்மளுடைய பிரேயர் வந்து இந்த கொரோனா வைரஸ் நம்ம தேசத்துல இருந்து போகணும் அப்படிங்கறது நம்ம உடைய ஒரு ஏமா இருக்கு. இந்த நாட்கள்ல இந்த கொரோனா வைரஸ் அழிஞ்சிட்டுனா நம்ம வந்து நல்லா ஃப்ரீயா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணலாம், இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம், இன்னும் நிறைய பேரை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு கில்டி கான்சியஸ் வருது, நம்ம வந்து மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ண முடியலையே, மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியலையே, இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, எவ்வளவு பேர் பாவத்துக்கு அடிமையாயிருந்து பாவம் ரொம்ப மோசமான பாவத்தெல்லாம் இந்த நாட்கள்ல நிறைய பேர் செய்யறாங்களே அப்படிலாம் நினைச்சு பார்த்தனா இந்த நாள்ல வந்து எவ்வளவு ஜபம் நடக்கும். ஆண்டவர் வந்து சொன்னாரு, 10 நீதிமான் இருந்தானா அந்த சிட்டியை நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆபிரகாமுக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா 10 லட்சம் பேர் ஜபம் பண்றாங்க, 10 லட்சத்துக்கு மேலானவர் ஜெபம் பண்றாங்க. ஆனாலும் இந்த கொரோனா அழிந்த பாடு இல்ல, லட்சக்கணக்கானவர் இந்த கொரோனாவினால அனுதினமும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சிலருக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போனா திரும்பி வருமா வரமாட்டோமாங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு ஜெபம் நடக்கும்போதும் ஏன் நம்முடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலைன்னா ஆண்டவர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார், கண்ணீரின் ஜெபம். நம்ம கண்ணீரோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்டா நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அவங்க கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா எப்படியும் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகும். நம்ம கூட சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அப்படித்தான் வாங்கியிருக்கோம், ஏதாவது சிலது கிடைக்கலன்னா கண்ணீர் விட்டுருவோம், கண்ணீர் விட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த கண்ணீர் வந்து நம்ம லேடிஸ்க்கு சீக்கிரமா கண்ணீரும் வந்துடும், ஏன்னா நம்ம சீக்கிரமா உடைஞ்சிருவோம். கண்ணீர் எப்ப வரும், நம்ம இருதயம் நொறுங்கும் போதுதான் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நம்ம கண்ணீர் விடுறது சில நேரம் கோலத்தனம் அப்படிங்க, லேடிஸ் வந்து சீக்கிரமா கண்ணீர் விட்டுருவாங்க, அது ஒரு கோலத்தனமான ஒரு காரியம். ஆனா அது எப்ப கோலத்தனம், மனுஷன் முன்பாக மனிதர்களை நம்பி நம்ம கண்ணீரை விடும் போது அது ஒரு கோலத்தனம் தான் நிச்சயமா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்முடைய கண்ணீரை விடும் போது அது வந்து ஒரு பெரிய வெற்றியா இருக்கு, நமக்கு அது ஒரு பலன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தேவனுடைய பக்தன் இப்படி சொன்னாரு, those who have ceased to cry have ceased to love. யாராவது அழுவதை நிறுத்துறவன் அன்பு கூறுவதே நிறுத்திடுவாங்களாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவர்ல அன்பு கூறுகிறோம், எவ்வளவா அன்பு கூறுகிறோமோ அவ்வளவா நம்முடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றணும். அப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய கண்ணீரை ஊற்றும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நிச்சயமா பதில் கொடுக்கிறாரு. நம்ம வேதத்துல வந்து ஒரு சில லேடிஸ குறித்து இந்த நாள்ல பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அன்னாளுடைய வாழ்க்கை பத்தி. ஹானா, ஒன்னு சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அன்னாள் வந்து மனம் கசந்து அழுது, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின்னு இதுல எழுதி இருக்குது. இந்த அண்ணா எப்ப இந்த காரியத்தை செய்தான்னு நம்ம பார்க்கும்போது அண்ணா வந்து எப்பெல்லாம் பெணினால் அவளை வந்து இது பண்ணா ரொம்ப துக்கப்படுத்தினா, ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சுதோ அப்போ இருந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் இந்த சீலோவாவில வந்து பலி செலுத்த வராங்க. ஒருவேளை மேரேஜ் ஆன புதுசுல அவளும் அவ ஹஸ்பண்ட் வந்திருக்கலாம், எல்கனா கூட வந்திருக்கலாம், தனியா வந்திருக்கலாம். அப்ப அவ வந்து ஆண்டவரே எனக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை கொடுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறவே அடுத்த வருஷம் வந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்னு ஜோமனிட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமா வாரா. ஆனா இப்போ இது எப்ப கடைசியா வரணும், ஒரு வருஷமா அவ அப்படி கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணான்னு வேதத்துல எழுதல. அவ ஒருவேளை ஒரு 5-6 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லைன்னா அவ ஹஸ்பண்ட் என்ன, இன்னொரு வைஃப் பெண்ணினால அவர் மேரேஜ் பண்ணிட்டாரு. அந்த வருஷம் சரி பெண்ணினால் மேரேஜ் பண்ணிட்டாரு, அப்ப கூட வந்து பண்ணிருக்கலாம் பிரேயர், எனக்கு ஆண்டவரே நீர் ஒரு குழந்தைய கொடுங்கன்னு அவ பிரேயர் பண்ணிருக்கலாம். அப்படி பார்த்தா 10 பிள்ளைகள் பிறந்துட்டு பெண்ணினாளுக்கு.
பத்து ஒருவேளை அந்த கடைசி குழந்தைக்கே நம்ம பார்க்கலாம் ஒரு 2 வயசு வச்சாலும் கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆயிட்டு அவ அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த சீலோவாவுக்கு வந்து ஜபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிட்டு பெண்ணினாளுக்கு இன்னும் எத்தனை கேர்ள் பேபி இருந்துங்கிறத எழுதல. ஆனா அவ இவ்வளவு வருஷம் ஜபம் பண்ணிருக்கா, அது ஒருவேளை அவ அழுதுருக்கலாம், அவ ஹஸ்பண்ட முன்னாடி போய் அழுதுருக்கலாம், அவ ஹஸ்பண்ட போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க அம்மாட்ட அப்பாட்ட போய் அழுதுருக்கலாம், எனக்கு குழந்தை இல்லையே பெண்ணினால் என்ன வந்து இந்த மாதிரி சொல்றா, பெண்ணினால் என்ன ரொம்ப துக்கப்படுத்துறா, ஒவ்வொரு வருஷமும் அவ துக்கப்படுத்தினா அப்படிதான் வசனத்துல இருக்குன்னா. சாப்பிட உட்கார்ந்த உடனே அவ இவ்வளவு ரொம்ப மன கிளேசப்படுத்துவா, அவ ரொம்ப கஷ்டப்படுத்துவா அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்கு. ஆனா அவ ஒவ்வொரு வருஷமும் மனுஷங்கிட்டதான் போய் சொல்லியிருக்கா தன்னுடைய காரியத்தை. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சொல்லிருக்கலாம், அழுது சொன்னாண்டு இங்கதான் எழுதியிருக்கு. அவ எப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டோடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதாலோ அந்த இடத்துலதான் ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில கொடுத்தாருன்னு நம்ம பாக்குறோம். அது வரைக்கும் அவ ஜபம் பண்ணி போனதுக்கு உத்தரவு கிடைச்ச மாதிரி இல்ல, ஆனா இப்ப அவளுடைய ஜபத்துக்கு ஒரு பெரிய உத்தரவை நம்ம பாக்குறோம். அவளுக்கு ஆண்டவர் அவ ஜபத்தை கேட்டு அவ அதுக்கப்புறமா ஆண்டவருடைய சமூகத்துல எப்ப தன்னுடைய கண்ணீரை சிந்தினாலோ அதுக்கப்புறமா அவ வந்து துக்கமுகமா இருக்கவில்லைன்னு எழுதியிருக்கு. நம்மளும் நிறைய கஷ்டங்களை வச்சிருப்போம், சில நேரம் நம்ம இருதயமே உடஞ்சிரும் போல அப்படி நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். ஒருவேளை குடும்ப பாரமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களை குறித்த துக்கமா இருக்கலாம், நம்ம தேசத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, இப்படி சில நிறைய துக்கங்கள் இருக்கும். நம்ம ஜபம் பண்ணுவோம், ஒருவேளை நாம 4-5 பேர் கூடி ஜோம் பண்ணலாம், எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜோம் பண்ணலாம். ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் போது அதுக்கு உடனே ஒரு பதில் கிடைக்குதுங்கிறத இங்க இதுல நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பெல்லாம் கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறோமோ அப்ப ஆண்டவர் வந்து அந்த கண்ணீருக்கு கண்டிப்பா கொடுக்கிறாரு. வசனம் 20வது வசனத்துல பார்த்தனா அதுல அதுக்குரிய அவருடைய ஜபத்துக்கு உத்தரவு உடனே கிடைச்சிட்டு 20வது வசனத்துல எழுதியிருக்கு, சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று அப்படி இருக்கு. சில நாள் அவ அழுது ஜோமண்ணி 10வது வசனத்துலதான் மனம் கசந்து அழுதா, 10 வசனத்துக்குள்ள அவளுக்கு ஒரு உத்தரவு, ஒரு ஆன்சர் கிடைச்சிட்டு, அவளுக்கு அவ ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மாதிரி அவளு கண்ணீருடைய பதில் இது, கண்ணீருக்கு ஆண்டவர் கொடுத்த பதில். அதனால நம்மளும் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய கஷ்டங்களை, நம்முடைய துக்கங்களை ஆண்டவருடைய சமூகத்துல போய் கண்ணீரால நம்ம நினைப்போம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கும் உடனடியாக பதில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அவ வந்து பிரேயர் பண்ணா, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுத்த அதை வந்து நான் உமக்கு கொடுத்துருவேன்ட்டு அதான் அவ சொல்லி ஜோம் பண்ணா. ஆனா அந்த அவ 2வது அதிகாரத்துல அதுல பார்க்கும் போது அவளுக்கு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் போது அவளுக்கு வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது, மலடியா இருந்தவள் 7 பெற்றாண்டு. ஒருவேளை அவளுக்கு 7 பிள்ளை அதுக்கப்புறம் பிறந்திருக்கலாம். ஆண்டவர் 7 பிள்ளைல அவரு அவ கேட்டது 1, கண்ணீர் விட்டது 1, ஆனா ஆண்டவர் 7 பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தாரு. நம்முடைய கண்ணீர்ல நம்ம ஒருவேளை ஒரு நம்முடைய மனசு குறுகின மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப குறுகினது, இதுல வந்து நம்ம வந்து அப்படிதான் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரை வந்து ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம அழுது ஜோம் பண்ணும் போது நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இந்த சாமுவேல் யாரு, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி இல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்ம பாக்குறோம். அவர் வந்து பெரிய நியாயாதிபதி, அவர் நிறைய ராஜாக்களை, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவர். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய நியாயாதிபதியாக வந்தாரு. இதெல்லாம் அவருடைய கண்ணீருடைய ஜபம். ஏன்னா அவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே அவளை கொண்டு எங்க தேவாலயத்துல விட்டுட்டாங்க.
அந்த தேவாலயத்துல ஏலியுடைய பிள்ளைகளுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி இருந்தாங்க ஏலியுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய லைஃப் வந்து சரியே இல்லை, எல்லாரோட ரொம்ப மோசமான ஒரு லைஃப் தான் அவங்களுடைய ஏலியுடைய பிள்ளையுடைய லைஃப். ஆனா சாமுவேல் அதைதான் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பான். ஆனா அவங்க தாயுடைய அந்த கண்ணீரின் ஜபம் அவனை பாதுகாத்தது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவனுடைய செவியை அது வந்து கூர்மையாக்குனது. அது வந்து உலக பிரகாரமான கண் காரியங்கள் பார்த்து எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு போற ஒரு வாழ்க்கையில அந்த தாயுடைய கண்ணீரின் ஜபம் வந்து அவனை பாதுகாத்தது என்று பார்க்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு தீர்க்கதரிசியா வருவதற்கு அவனை மாற்றினது. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து முற்றிலுமா அவனை ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் எப்படி விரும்புறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவனை வந்து இந்த அவனுடைய தாயுடைய கண்ணீரின் ஜபம் வந்து மாற்றிருக்கு நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவங்கள முழுவதுமா பாதுகாப்பாரு. நம்முடைய பிள்ளைங்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைங்க ஒருவேளை அவங்க ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், அவங்க ஆபீஸ்ல அல்லது அவங்க காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப மோசமானதா இருக்கலாம். நம்ம நிறைய நேரம் சொல்லிடுவோம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அவன் கிளாஸ்மேட் சரியில்லை, அவன் ஆபீஸ்ல அவன் கூட இருக்கவங்க சரியில்லை, அவன் ஹாஸ்டல் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியா அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிடுவோம். ஆனா அப்படி இல்லை, நம்முடைய ஜபம் வந்து அந்த பிள்ளைய பாதுகாக்கும். நம்முடைய கண்ணீரின் ஜபம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். அடுத்ததா நம்ம இந்த சாமுவேலை குறித்து பார்க்கும்போது 7:5 சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். இங்க வந்து சாமுவேல் வந்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தார். எல்லாரையும் மிஸ்பாவில கூட்டினாரு. அவங்க வந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்படியாக எல்லாரையும் அவன் மிஸ்பாவில கூட்டினான்னு பாக்குறோம். ஜனங்கள் வந்து அந்த 8 இப்படி அவர்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள்ளும், எப்பொழுது எங்களுக்காக நீங்க சாமுவேல் எங்களுக்காக ஜபம் பண்ணணும்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் ஒரு ஜப வீரனா இருந்தா நம்ம பார்க்க முடியும். சாமுவேல் வந்து ஒரு பெரிய ஜப வீரனா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ரா முழுவதும் ஜபித்தார்னு கூட இருக்குது. 15:12 ரா முழுவதும் சவுலுக்காக அவர் துக்கித்து ஜபம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமா இருப்பதாக. சாமுவேல் சொல்றாப்ல, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் அவர் சொல்றாரு. ஒரு அவர் வந்து என்ன, நான் ஜெபம் பண்ணலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தப்புதான் செஞ்சிருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிதான் போயிருக்கலாம், ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாம இருந்தா நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் இங்க சொல்றாரு. நிறைய இடத்துல இந்த சாமுவேலை குறித்து நம்ம படிக்கலாம். அவர் வந்து ஒரு ஜெப வீரனா இருந்திருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஒரு மன்றாடுகிறவரா இருந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்பொழுதும் ராமுழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து கண்ணீர் வடிக்கிறவரா இருந்திருக்காரு. ஒரு ஜெபிக்கிற தாயினாலதான் ஒரு ஜெபிக்கிற மகனை பெற்றெடுக்க முடியும். அதை நம்ம எப்போ உணர்ந்து கொள்ளணும். நம்மளோட பிள்ளைகளை நம்ம ஜெபிக்காம நம்மளோட பிள்ளைங்களை வந்து நம்ம ஜெபிக்கவே வைக்க முடியாது. அவங்க அம்மா வந்து ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்ததுனால அவங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற மகனை, தேசத்துக்காக கதறி அழுகிற ஒரு மகனை பெற்றெடுத்தாலும் நம்ம பாக்குறோம். நமக்கு நிறைய ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைகள் அவ்வளோ நல்லா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளோட பிள்ளைகள் வேதத்துல முன்னேறி இருக்கணும், ஜெபத்துல எப்பொழுதும் முதன்மையா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபிக்கணும், ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு நிறைய நம்ம உள்ளத்துல நிறைய வாஞ்சைகள் இருக்கும். ஆனா அதற்கு அந்த வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றினா முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.
நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். ஆண்டோருடைய சமூகத்துல போகும்போது ஆண்டவர் சொல்லிருக்கார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் என்று சொல்லியிருக்காரு. நம்ம ஒருவேளை ஆண்டோட சமூகத்துல போய் நம்முடைய இருதயம் நொறுங்காம நம்முடைய ஜபத்தை ரொம்ப ஃபேஷனா ரொம்ப வேர்ட்ஸ் நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அலங்கரிச்சு நம்ம பேசி நல்லா ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வெளிப்புறமா நம்ம ஒரு திருப்தி ஆகலாம். ஆனா ஆண்டவர் வந்து அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திலிருந்து வருகிற விண்ணப்பத்துல பிரியமா இருந்து அதற்கு பதில் கொடுக்கிறாரு. அழுக அந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுத்து நம்முடைய குடும்பத்தையும் அதன் மூலம் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு, நம்முடைய சந்ததியையும் அதன் மூலமா ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு, அதன் மூலம் தேசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பிள்ளை மூலமாக முழு தேசமும் முழு இஸ்ரவேல் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு, அடுத்தது தாவீத போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு நம்ம பாக்குறோம். இப்படியாக ஒரு ஜெபிக்கிற தாய் ஒரு ஜெபிக்கிற மகனை தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மகனை பெற்றெடுக்க முடியும். நம்மளும் நம்முடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுவோம். அடுத்தது இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது இன்னொரு ஸ்திரிய குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரத்துல நம்ம பார்த்தனா 21:14-18 வரைக்கும் நம்ம அங்க வாசித்தோம்னா அங்க வந்து ஆகார் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆகார குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆகார் வந்து சாராளுடைய அடிமை பெண்ணு. இந்த 16:1-3 பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஆகார வந்து வந்து இது எடு உனக்கு மனைவியாக்கி கொண்டு ஆபிரகாமுக்கு எங்குமே சொல்லல. ஆகாரும் எங்குமே போய் ஆபிரகாம்கிட்டயோ சாராள்கிட்டயோ நான் வந்து என் மூலமா உங்க குடும்பம் கட்டப்படும் உங்க வீடு கட்டப்படும்ட்டு அவளும் சொல்லவே இல்லை. இந்த சாராய் வந்து அவளை வந்து ஆகார அழைத்து அவங்க கொண்டு வந்து அவளால் என் வீடு கட்டப்படும் 3 எழுதி இருக்குது. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று என்றாள் அப்படின்னு எழுதி இருக்குது. சாராளுக்கு எண்ணம் அவளால என் வீடு கட்டப்பட்டுரும் அப்படின்ட்டு இந்த ஆகார கொண்டு வந்து கொடுத்தா. ஆகாரா விரும்பி ஆபிரகாமுக்கு ரொம்ப சொத்து இருக்கு, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்குது, நான் அவளுக்கு மனைவியானா என்னுடைய சந்ததி ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சு அவ அங்க போகல. ஆனா எப்படி சாராள் அவளை அழைத்து கொண்டு வந்தாளோ அதே மாதிரி அவளை இந்த 21 பார்த்தனா அங்க திரும்ப அவளை அங்கிருந்து விரட்டி அடிச்சிடறான்னு நம்ம பாக்குறோம். அவளை நீ போ எங்க கூட இருக்க கூடாதுன்ட்டு. அப்போ அவ தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போறா, அவ நடந்து போறா, அவட்ட கொஞ்சம் குப்பியில தண்ணி இருக்குது அவ்வளவுதான். ஆனா அந்த ஆகார் இதுல நம்ம படிக்கிறோம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவ புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவ ஒருவேளை தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது எந்த நினைச்சிருக்க மாட்டா, நம்ம வந்து இப்படிலாம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டா. நம்முடைய வாழ்க்கை நல்லா அமைந்திருக்கு, ஆபிரகாம் சீமான் செல்வ சீமானா இருக்கிறான், நம்ம ஒரு செல்வ சீமானுடைய வீட்டுல வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நம்முடைய சந்ததி நல்லா ஆசீர்வதிக்கப்படும் நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்ன நிலைமை வந்துட்டு அவளுக்கு, அவ வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த வனாந்தரத்துல. அதுக்கப்புறம் நம்ம படிச்சனா அந்த துருத்தில உள்ள தண்ணீர் செலவழிந்த பின்னர் அவர் பிள்ளைய ஒரு செடியில் கீழே போட்டுட்டு அதுல எழுதி இருக்குது 16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அப்படின்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ பிள்ளைய ஒரு மரத்தடியில போட்டுட்டா ஆனா இவ கத்தி கத்தி அழுறா. என்ற வாழ்க்கை ஆண்டவரை நோக்கி ஒருவேளை அவ கதறி இருக்கலாம் வனாந்தரமான அந்த இடத்துல, யாருமே அவளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அங்கு இல்ல. தான் பிள்ளை அழுது அவ அழுறா, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவருக்கு கதறி அழுதிருக்கலாம், அந்த வனாந்திரத்துல நான் எங்க போவேன், என்னை எதுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதா. ஆனா அந்த வசனத்துல என்னப்பட்டது சொல்லப்பட்டிருக்குன்னா 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தமா அழுதது ஆகார், ஆனா ஆண்டவரு
பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவ அழுது ஆண்டவரை நோக்கி கதறி அவளால எவ்வளவு முடியுமோ அவளை கத்திருக்கலாம். ஏன்னா வனாந்தரம், அங்க யாருமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல அது வசனத்துல எழுதியிருக்கு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்ன்னு. நம்ம அழும் போது, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக அழும் போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டார்ல இருக்கு. யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரு. நம்ம தேசத்துக்காக நம்ம கதறி அழுதோம்னா நம்ம தேசத்தை ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பாரு. நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுதோம்னா பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரு, நிச்சயமா கேட்பாரு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கண்ணீரை ஊற்றும் போது ஆண்டவர் அந்த இடத்துல பதில் கொடுக்காரு. அங்க யாருமே இல்ல, நமக்கு நல்லா தெரியும் வனாந்திரத்துல எதுவுமே இருக்காது. இப்ப கூட நம்ம இந்த ஒரிசா காட்டுக்குள்ள எங்கேயாவது போனா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு காடா இருக்கும். அது இது பேசபாவின் வனாந்திரமான இடம், அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவ அவ்வளவு அழுதுருப்பா, ஆனா ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல அங்க பதில் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். 18 உடனே ஆண்டவர் அவ சத்தத்தை கேட்டார். 17 தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், உனக்கு தண்ணியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவளுடைய கண்களை திறந்தார்ன்னு இருக்கு. அவ அழுதா, அவளுக்கு தண்ணி வேணும், பிள்ளைய பாண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு. அடுத்தது ஆகாருடைய கண்களை திறந்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ அழும் போது அவளுடைய தேவைகள், அவ பக்கத்துலதான் எல்லாம் இருக்குது. ஒருவேளை அவளுடைய அந்த கண்ணீர் அந்த இதெல்லாம் மறைச்சிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அந்த கண்ணீரை ஊற்றினோட அவளுடைய தேவைகளை எல்லாம் அவ அங்க பார்க்கிறா. அவளுக்கு தண்ணீர் தானே வேணும், அங்க எல்லாம் தண்ணி கிடைக்குது. அவ அதுக்கப்புறமாவும் அது சொல்லியிருக்க, ஆண்டவர் அந்த பிள்ளைய ஆசீர்வதிச்சாரு. அவனுங்க ஆண்டவர் வந்து அந்த பிள்ளையோட இருந்தார்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 20 வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்குது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஒருவேளை அவன் வந்து வனாந்திரத்துல வளர்ந்தவன், அவன் வந்து ரொம்ப முரடானவன் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அப்படின்ட்டு. அந்த வனாந்திரமான இடத்துல விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை. இந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து இஸ்மவேல்னா அவங்க வந்து ஒரு முரடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வசனத்துல ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதித்தார், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவன் ஆனான் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அவனோட இருந்தாரு, அவனை ஆசீர்வதித்தாரு. ஆண்டவர் அவனை சொன்னாரு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அதே மாதிரியே ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஜாதி ஆக்கி வச்சிருக்கிறாரு. இது அவனுடைய தாயினுடைய கண்ணீர். ஆகாருடைய சத்தத்தை கேட்ட தேவன், ஆகாருடைய கண்களை திறந்த தேவன், இந்த நாள்ல நம்ம கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது நம்முடைய கண்களை திறப்பார், நம்முடைய சத்தத்தை கேட்பார். நம்மளுக்கு வனாந்திரமான நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய ஊழியத்திலேயோ, நம்முடைய பாதையில வனாந்திரங்கள், அநேக வனாந்திரங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தண்ணீர் துறவை திறக்க போதுமானவர். நம்முடைய கண்ணீரை காணும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்யறார்னு பாக்குறோம். 3 நம்ம இன்னொரு ஒருத்தர் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல இருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11:32-35. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இங்க மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மரியாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு மரியாள். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்தா அவ எப்பொழுதும், இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும் போது அவ ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நல்ல பங்கை தெரிந்து எடுத்திருக்கா. அவ வந்து மார்த்தா மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள்ல இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துலதான் இருந்தா சந்தோஷமா இருந்தா.
எப்பவும் ஆண்டவர்கிட்ட சமூகத்துல இருக்கிறத அவ ரொம்ப சந்தோஷமா விரும்பி உட்கார்ந்திருந்தா, ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவிலை கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு ஸ்திரீயனுடைய கண்ணீர் இயேசுவையே கண்ணீர் விட வைத்து விட்டது. பாருங்க, அவ வந்து அவ்வளவு அழுந்திருக்கா, அவ இவ்வளவு நாள் ஆண்டோட சமூகத்துல இவ்வளவு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் எங்களோட இருக்கணும், அவன் லாசர் சுகவீனமா ஆன உடனே என்ன பண்ணா, ஆள் அனுப்பி இயேசுவை வர வைக்கணும், எப்படியாவது வந்து இயேசு சோமாய்க்கிறனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவன் அனுப்பியிருப்பா. ஆனா இயேசு கிறிஸ்து திரும்ப அங்க இருந்துட்டாருன்னு தான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் திரும்ப அங்க இருந்து நாலு நாள் கழிச்சுதான் வந்தாரு. அப்பெல்லாம் இயேசுக்கு ஒருவேளை உணராம இருந்தாரா, லாசர் மறுத்துட்டாரு, இப்ப மரியாள் மத்தெல்லாம் அவளை அடக்கம் பண்ணிட்டாங்க அவனை, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனா அவர் நாலு நாள் கழிச்சு வந்து இந்த மரியாள் அழுகிறதை கண்ட போது அவர் ஆவிலே கலங்கி கண்ணீர் விட்டாரு. ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இது அழுகாது, எக்ஸ்ட்ரீமா ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய கண்ணீரை விட்ட அனுபவம் அது. அது இயேசுவையே கண்ணீர் விட வச்சுட்டு இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியாக நம்ம கண்ணீர் விடும்போது அது ஆண்டவரை அந்த இடத்துல இருக்கவே விடாது. ஆண்டவரை என்ன ஆகும், அவரையே கண்ணீர் விட வைக்கும், அவரையே அழ வைக்கும், அவரை துக்கப்பட வைக்கும், துயரப்பட வைக்கும், ஆண்டவர் தான் செய்ததை குறித்து அவர் மனஸ்தாபப்பட வைக்கும் நம்முடைய கண்ணீர். ஆண்டவர் மாறாதவர் தான், நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் தான். ஆனா நம்முடைய கண்ணீர் அதை அவரை வந்து இறக்கப்பட வைக்கும். நம்முடைய தேசத்தை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம தேசத்துக்காக அழு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது நம்முடைய தேசத்துல அநேக பாவங்கள் பெருகி கொண்டுதான் போகுது. ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவரு கண்ணீர் வடிப்பாரு நம்மளோட சேர்ந்து. இந்த மரியாளுடைய கண்ணீரை பார்த்த உடனே, அவளோட கூட நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்க, அவளுடைய கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் கண்ணீர் இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த நாள்ல நம்முடைய ஜபத்துல நம்ம எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஜபம் எப்பமாவது ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்திருக்கா? ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கன்னா நம்மளுடைய கண்ணீரை ஊற்றணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எவ்வளவோ ஜபம் பண்ணிருக்கோம், நம்ம எப்ப கடைசியா ஆண்டோட சமூகத்துல நம்முடைய கண்ணீரை ஊற்றி ஜெபிச்சிருக்கோம்? நம்ம கண்ணீரோட உடைந்த இருதயத்தோட நொறுங்கின இருதயத்தோட எப்ப நம்ம கடைசி ஆண்டோட சமூகத்துல வந்தோம்? எப்பவும் போல சாதாரணமா, எப்படி மரியாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் வீட்டுக்கு வரும்போது அதுல உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்துல சந்தோஷமா உட்கார்ந்து ஆண்டவருக்கு சேவை பண்றதையும் ஆண்டவரோட உட்கார்ந்து வசனத்தை கேட்கறதையும் சந்தோஷமா தான் இருந்தா, ஆனா அவ கண்ணீர் விட கண்ணீர் விடும்போது ஆண்டவரையே துயரப்பட வச்சுட்டு அந்த ஒரு கண்ணீரை நம்ம இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தாரும். எரேமியா தீர்க்கதரிசி அப்படி என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாயிருந்தால் நலமா இருக்கும்னு சொல்றாரு. நம்மளும் ஆண்டவர்கிட்ட இந்த நாள்ல அப்படியா கேட்போம், ஆண்டவரே நான் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்க வரும்போது என்னுடைய கண்ணீர்ல இருந்து கண்ணில இருந்து கண்ணீர்கள் வரணும், என்னுடைய கண்ணீர் தான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்கணும், என்னுடைய ஜபமா இருக்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு தாங்க. ஆண்டவரே அப்படி நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது என் தேசத்தை மட்டும் இல்ல என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம கேட்காததை எப்படிலாம் சாலமோன் கேட்காததை எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆண்டவர, அது மாதிரி நம்ம கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது நம்ம கேட்காத எல்லா காரியங்களையும் சேர்த்து கொடுக்கிற தேவன், நம்மளை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆம இந்த நாள்ல அப்படியாக ஒரு கமிட் பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய ஜீவன்ல அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் அனுபவம் தாங்க, நான் அப்படிப்பட்ட கண்ணீரோட நான் ஜெபிக்கணும். வேதத்துல இன்னும் நிறைய பேரை குறித்து பார்க்கலாம், ஜெப கண்ணீரோட ஜெபித்தவங்க ஆண்டவர் உடனே அந்த இடத்துல இறங்கி உத்தரவு கொடுத்தாரு. இந்த நாள்ல நம்மளும் நம்மளே அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பிப்போம். ஆண்டவரே அப்படிப்பட்ட என் கண்ணீரின் அனுபவம் கண்ணீரின் ஜெபம் எனக்கும் தாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படா உங்களுடைய சமூகத்துல வரும்போது நடு ராத்திரில எழும்பி நான் என்னுடைய கண்ணீரை உங்களுடைய சமூகத்துல ஊத்தணும். ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை உங்களுடைய குப்பி
கண்ணீர வச்சிருக்கீங்க. நம்ம அப்படி நம்ம இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீரை ஆண்டவருக்கு அவருடைய குப்பையில வச்சிருக்கிறாரு. நம்ம சாதாரணமா நம்ம செய்யறதுல எல்லாம் குப்பையில வச்சிருக்காரு நம்ம நினைக்கிறோம், இல்ல நம்ம அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நொறுங்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துடைய கண்ணீரை தான் ஆண்டவர் அவருடைய குப்பையில வச்சிருக்கிறாரு நம்ம வசனத்துல பாக்குறோம். இந்த நாள்ல நம்ம நாம அப்படியாக ஒப்பு கொடுப்போம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரை அப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபத்தை எனக்கு தாங்கண்டு நம்ம நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பிப்போம். நம்ம எல்லா கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க, அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தாங்க, என் மூலமாக என்னுடைய குடும்பம் என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படன்னா எனக்கு இந்த கண்ணீரின் அனுபவம் வேணும், என்னோட கண்ணீரின் ஜெபம் எனக்கு தேவை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, நான் எப்பெல்லாம் இந்த சமூகத்துல வருவனோ ஆண்டவரே அப்பெல்லாம் ஆண்டவரே நான் கண்ணீரோடு ஜெபிக்கணும். மரியாளுடைய கண்ணீரை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டான்னு எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே நீர் துயரம் அடைந்தீர், ஆவியிலே கலங்கினீர், அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும், என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தினால ஆண்டவரே நீர் செய்ய நினைத்ததை ஆண்டவரே தள்ளி போடணும், நீர் செய்ய நினைச்சதை செய்யாமல் ஆண்டவரே அதை தள்ளி போடுவீர் ஆண்டவரே, அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில கிருபை செய்யுங்க, எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு உம்முடைய வசனத்துல பார்க்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மரியாதை போல ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வருகிற அனுபவத்தை தாங்க, எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஒவ்வொரு வேளையும் நாங்கள் ஜெபிக்க வரும்போது உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலேயே ஆண்டவரே பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறவர்களாக எங்களை மாற்றினாரே அப்பா, அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரின் ஜபத்தினால் ஆண்டவரே நீ தேசத்தை அசைப்பீர் ஆண்டவரே, எங்கள் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவீர் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கண்ணீரின் அனுபவம் தாங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, அண்ணாலே போல ஆகாரே போல ஆண்டவரே மரியாலே போல ஆண்டவரே நாங்கள் அப்படியாக ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய், தாவீதை போல எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் விடுகிறவர்களாய், அவளை போல ஆண்டவரே நாங்கள் கண்ணீரின் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, ராஜா எங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படியாக கண்ணீரின் வாழ்க்கையாய் ஆண்டவரே கண்ணீரின் ஜெபமாய் மாறத்தக்கதாக உதவி செய்யும், உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you sister ஜோதி, நல்ல பாஷனேட்டான உங்க டீச்சிங் அநேகரத்திற்கும் அப்படின்னு நம்புறேன். கண்ணீர் வந்து ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் கிடையாது, இட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நல்லா அந்த மூணு பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து, பாடுகளை அனுபவித்த பெண்களின் வாழ்க்கையிலிருந்து நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்க ஊழியம் பேக்ரவுண்டின்னு சொன்னீங்க ஆண்டவர், உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் கண்மணி போல காப்பாராக. அடுத்ததாக நமக்கு சிஸ்டர் கெட்ஸியால் அவங்க வந்து நம்மளை ப்ரேயர்ல லீட் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே ஜெபத்துல பிரைஸ் லார்ட், நம்ம ப்ரேயர் செஷனுக்குள்ள போகலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட நம்ம கேட்ட அந்த வசனம், மனக்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினால்ன்ற வசனத்தை நம்ம கேட்டோம். மனம் கசந்து அழுகிறது வந்து மனதுல பாரம் அதிகமா இருந்தா மாத்திரம்தான் மனம் கசப்பு வரும். அதனுடைய சிந்தை அந்த மனசுல இருந்தாதான் அதை குறிச்சதான பாரம் வரும். அந்த பாரம் வந்தாதான் மனம் கசந்து நம்மளால அழுக முடியும். இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி அந்த கண்ணீரின் ஜெபம்தான் இந்த தேசத்துக்கு விடுதலையை கொடுக்கும் என்றால் நாம் கண்ணீரை சிந்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்களை குறிச்சுதான் நம்ம செபிக்க போறோம், ஆனா வேற விதமான ஜபமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஒருமனதோடு கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படிப்பட்ட கண்ணீர்